வச்சுக்கிட்டு அமெரிக்காலேருந்து நீங்கள் வந்திருக்கிற சொசைட்டியில் டிசிப்ளின்டா டிக்னிஃபைடா வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையை டோட்டலாக ஷேட்டர் பண்ணி என்னை பிளாக்மெயில் பண்ணலான்னு வந்திருக்கிறேன்ல. ஆமாம், இது யாரோட ஏற்பாடு? இதில் என்ன உனக்கு ஒரு தனி சாடிஸ்டிக் பிளஷரா? யார் அமைச்சது உன்ன? இந்த போட்டோல இருக்காள் இவ தானே, இந்த ஃப்ராடு தானே? ஐ நோ தட் ஷி இஸ் கேப்பபிள் ஆஃப் தட் அண்ட் மோர். என்ன என்ன சொல்லிட்டு வந்த நீங்க? யூ ஆர் கோயிங் டு ரைட் எ தீசிஸ் ஆன் திஸ் ஃபேமிலி புல்ஷிட். ஐ வாண்ட் டு நோ தி ட்ரூத் ஃப்ரம் யூ. உனக்கும் இந்த பொம்பளைக்கு என்ன உறவு? பணம் ஷி சென்ட் யூ டு கெட் மணி அவுட் ஆஃப் மீ, அவள தானே? எவ்வளவு வர தர அள்ளி தர. பட் பிஃபோர் யூ கெட் அவுட், ஐ வாண்ட் தி ட்ரூத். அவுட் வித் தி ட்ரூத், வாட் ஹேவ் யூ கம் ஹியர் ஃபார்? டியர்ஸ், இது உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வெப்பன் ஆச்சே, மாட்டிக்கிட்ட உடனே அழுது சமாளிக்க பாக்குறியா? ஐவ் சீன் எனஃப் ஆஃப் திஸ், ஐ வாண்ட் தி ட்ரூத், டேம் இட். எல்லாம் சொல்லி முடிச்சிட்டீங்களா? நான் ஒரு ரெண்டு நிமிஷம் பேசலாமா? நான் பிஹெச்டி ஸ்டூடெண்ட் இல்ல, எங்க அம்மா உங்களுக்கு கெடுதல் பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தெரியும். She forced you to have sex with her. அதுக்கு உங்களுக்கு கிடைச்ச பரிசுன்னா ப்ளீஸ் நீங்க ஒன்னு தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். கெடுதல் பண்ண நாள்ல இருந்து ஒவ்வொரு நாளும் அதை நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டாங்க, ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவங்க ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. She had cancer. எங்க அம்மா சாகிறத கண்ணால பார்த்த அம்மா என்ன அனாதையா விட்டுட்டு போயிடாதுன்னு கதர்னே அப்பதான் சொன்னாங்க, உனக்கு ஒரு அப்பா இருக்காரு, அவர் இருக்கிற இடம் சென்னை இந்தியான்னு. ஆனா நான் ஏற்கனவே அவருக்கு நிறைய கெடுதல் பண்ணிட்டேன், அவரை எந்த விதத்துல தொந்தரவு பண்ண கூடாதுன்னு ப்ராமிஸ் வாங்கிட்டாங்க. எங்க அம்மா பெரிய மனசு பண்ணி உங்களை பாக்கிறதுக்கு மட்டும் பெர்மிஷன் கொடுத்தாங்க. அதுக்காக தான் நான் சென்னை இந்தியாவுக்கு வந்த இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கும் அதுதான் காரணம். இன்னொன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு செஞ்ச துரோகத்தை நினைச்சு மனம் திருந்தி எங்க அம்மா நல்லவளா மாறிட்டாங்க. இந்த கெடுதல்லையும் ஒரு நல்லது நடந்தது. பெர்ஃபெக்டா, ரொம்ப பெர்ஃபெக்டா லைஃப் லீட் பண்ணி எனக்கு எல்லா ஒழுக்கத்தையும் சொல்லி கொடுத்து என்ன நல்ல பொண்ணா ஆளாக்குனாங்க. நான் உங்க பொண்ணு, சத்தியமா சொல்றேன், நான் உங்களை எந்த விதத்திலயும் தொந்தரவு பண்ண மாட்டேன். மாட்டேன். Just one request, please. ஒரே ஒரு தடவை நான் உங்களை அப்பான்னு கூப்பிடலாமா? My dear father. Jennifer, my dear daughter. Thank you.
சாண்ட்விச் பண்ணுறது ரொம்ப ஈஸின்னு நினச்சிட்டு இருந்தேன், ரத்தம் சிந்த வச்சிருச்ச. பரவாயில்ல, அதுவும் நம்ம ரத்தம் தானே, அவளுக்காக தானே செய்கிறேன். இட்ஸ் ஆல் ரைட். டாட், என்னங்க இது, ஆச்சரியமா இருக்கு. உங்களை நான் கிச்சன் பக்கமே பார்த்ததே இல்ல, என்னென்னமோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஏடி, நீங்க உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது அக்கறை இருக்கா? அந்த பொண்ணு ஜெனிஃபர் பாவ நம்ம வீட்டுல ஒரு கெஸ்டா, என்ன கெஸ்ட், என்ன நம்ம வீட்டு ஒரு பொண்ணு மாதிரி பழகிட்டு இருக்குது. அதுக்கு இப்ப பாருங்க, இந்தியன் ஃபுட்டே கொடுத்துட்டு இருந்தேன்னா அதுக்கு நாக்கு செத்து போயிடும். அதனால தான் ஃபார் எ சேஞ்ச் அவளுக்கு இந்த அமெரிக்கன் ஸ்டைல் ஏதாவது கொடுக்கலாமே தான் ஐ அம் ட்ரைங் டு மேக் சம் சாண்ட்விச்சஸ் ஃபார் ஹர். நா சரி, நல்ல ரசி, ஏதாவது ஹெல்ப் பண்ணி அப்பாக்கு. எங்க, உனக்கு தான் சமையல்ல இன்ட்ரெஸ்டே கிடையாது. என்னப்பா, லாஸ்ட் வீக் தான் கஷ்டப்பட்டு சமையல் செஞ்சேன். ஐயோ ஆமா, அத நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு சாப்பிட்டோமே. சும்மா இருமா. வேர்ஸ் ஜெனிஃபர்? ஜெனிஃபர், ஜெனிஃபர், நானே உனக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும்னு பார்த்து சாப்பிட்றதுக்கு அதான் கொஞ்சம் சாண்ட்விச்சஸ் பண்ணியிருக்கேன். சாப்பிட்றியா? நீங்களும் சாப்பிடுங்க. அமெரிக்கன் சாண்ட்விச்சஸ். லுக் குட். ஹவுஸ் இட்? என்னம்மா, நல்லா இருக்கா? ம், சுமாராக இருக்கு. திஸ் இஸ் தி பெஸ்ட் சாண்ட்விச் ஐவ் எவர் ஹேட் இன் மை லைஃப். Thank you. Nice. Thank you. Hey, Giri! I have a great news for you. அதல்ல இருக்கட்டும். ரெண்டு மூணு நாளா என்ன மறந்துட்டியா? அப்பாவை பார்த்தா என்ன மறந்துட்டியா? Giri, listen to me. Sorry to kill, okay? சொல்லு. Happy New Year's. Mr. Nathan, என்ன அவரோட பொண்ணை அக்செப்ட் பண்ணிட்டாரு. What? Wow, very good, great. அப்பா, பரத் தொந்தரவுலன் தப்பிச்சிட்ட. இன்னும் இல்ல. விஷயம் எனக்கும் மிஸ்டர் நாதனுக்கும் மட்டும்தான் தெரியும். ஓ, அப்படியா? அவருக்கு எப்படி தெரிஞ்சது? நல்லா கேட்ட, அது பெரிய கதை. அப்புறமா சொல்றேன். Hearty congratulations. Anyway, thank you, Giri. இது எல்லாம் உன்னாலதா. So, Giri is always great, right? எப்படியோ? உனக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிடுச்சு. கீதா, என்ன பண்ணிட்டு இருக்கமா? லிப்ஸ்டிக் போட்டுட்டு இருக்கமா. அப்பாவுக்கு பிறந்த நாள், கோயிலுக்கு தானே கிளம்பிட்டு இருக்கோம். இப்ப லிப்ஸ்டிக் ரொம்ப அவசியமா? நான் லிப்ஸ்டிக் போட்டுட்டு தான் வருவேன். பரத், அம்மா, பூஜைக்கு எல்லாம் ரெடியாப்பா? எல்லாம் ரெடிமா. என்ன சீதா, எல்லாம் ரெடியா? ரெடி. டைம் ஆகுதே. நீ கூட போமா, டைம் ஆகிட்டே இருந்த. என் பொண்ணுக்கு எந்த டிரெஸ் போட்டாலும் நல்லா தான் இருக்கு. புடவையை கட்டிக்கிட்டு வந்தாலும் நிச்சயமா அழகா தான் இருப்பா. ஏய், இங்க என்ன பராக் பார்த்துட்டு இருக்க? கார்ல பெட்ரோல் இருக்கா? செக் பண்ணு. போற வழியில பெட்ரோல் பங்க் எல்லாம் நிறுத்திட்டு இருக்க முடியாது. போ, கார்ல ஏர்லாம் கூட சரியா இருக்கா செக் பண்ணிக்க.
daughter looks lovely in a sari. Thank you, Daddy. Polama? Pona, Pona. Let's go. Vama. உண்மையாவே உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா? கல்யாணம் பண்ணி கொடுத்துற பண்ற அளவுக்கு போவியா? டே, உண்மையிலே அந்த பொண்ணு அழகு அறிவு ரெண்டுமே இருக்கிறவடா. அவ எனக்கு வைஃபா கிடைச்சா அது என்னோட பாக்கியம்டா. அப்ப ஒண்ணு பண்றா, எப்படியாவது ஒரு தடவை அந்த பொண்ணு தொட்டுடு. உங்க வீட்டுல ஆட்டோமேட்டிக்கா கல்யாணம் பண்ணி வச்சிட போறாங்க. டே டே, எப்படா அது? டே டே, தைரியமா போடா. நானே அப்படிதான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். என்ன இருட்டுல தப்பான பொண்ணை தொட்டு தொலைச்சிட்டேன், மாட்டிக்கிட்டேன். Girl, what's your problem? You fool! She's not in love with you. That's the problem. உனக்கு அவ யாரும் தெரியாது. ஆனா அவளுக்கு நீ யாரும் தெரியும்டா. எனக்கு தெரியும். அவ ஒரு அழகான அமெரிக்க பொண்ணு. அவளை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். நிறுத்துங்கப்பா, எனக்கு 23 வயசு ஆகுது. டேய் டேய், அறிவு கட்ட நாய், 23 வயசுக்கு கடா மாதிரி வளர்ந்து கிடக்குறியே.
வீட்டுக்கு வந்து ஒரு பொண்ணு கிட்ட இப்படியாடா நடந்துக்கிறது? கல்யாணம்